حي على الفلاح நம்ம ஒவ்வொரு வாரமும் துவாவை பார்க்கிறோமே, இந்த வாரத்துடைய துவா என்ன சொன்னா, நம்முடைய கஷ்டங்கள் நீங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தர்றதுக்கு நம்ம என்ன துவா செய்யணும் என்பதை பற்றியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துவாக்களை தேர்வு செஞ்சு அதிகமா அதிகமா கேட்டாங்களே என்கிற ஹதீஸை நீங்க பாத்தீங்களா? இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6347 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட சில துஆக்களில் இதுவும் ஒரு துஆ. என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாயி வ தரக்கி ஷிகாயி வ சூயில் கலாயி வ ஷமாதத்தில் ஆயுதா என்கிற துஆவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன், உங்களுடைய துஆக்களில் நீங்கள் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா வதரக்கி ஷிகா வசூயில் கலாயி வஷமாதத்தில் ஆயுதா என்கிற அழகான துவா. துவாவின் பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹ்வே நீ என்னை பாதுகாப்பாயாக. நாலு கெட்டவைகள் முதல் செய்து என்ன என்று சொன்னால், மின் ஜஹிதில் பலாயி, தாங்க முடியாத கஷ்டங்கள், பெரிய வேதனைகள், பெரிய துன்பங்களை விட்டும் அல்லாஹ்வே என்ன என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக, முதல் துவா. இரண்டாவது, தாங்க முடியாத நோய்களை விட்டும் என்ன செய்வாயாக, என்னை பாதுகாப்பாயாக, இரண்டாவது பாதுகாப்பு. மூணாவது, கெட்ட விதிகள் நம் மீது எழுதப்பட்டு கெட்ட விதிகளை நல்ல விதிகளாக மாற்றி விடுவாயாக, மூணாவது பாதுகாப்பு. நாலாவது, அழுதா, அல்லாஹ்வே எதிரிகள் மூலமாக வரக்கூடிய மன உளைச்சலைகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. எங்களுடைய எதிரிகள் மன உளைச்சலை தர்றாங்களே, அதன் மூலமாக துன்பங்கள், கஷ்டங்கள், நோய், அதாவது தூக்கமின்மை, இதெல்லாம் வருது. இது மாதிரியான தொல்லைகளை விட்டும் என்ன செய்வாயாக, எங்களை பாதுகாப்பாயாக என்ற அழகான துஆ.